പരിശുദ്ധമുള്ള നല്ല പിതാവേ, ആശ്രവദിക്കപ്പെട്ട കർത്താവേ, നല്ല വേലക്കായി മനം ജോടുത്തോതിക്കുന്നു കർത്താവേ, സ്തോത്രിക്കണം അപ്പ. എൻ്റെ വേലയിൽ എന്ത് ക്രിസ്ത്യസ് പ്രോഗ്രാമേ ദേവനെ ആശ്രവദിപ്പീരാകപ്പ. ആവിയാണവരെ ദേവൻ്റെ നടത്തുവീരാക കർത്താവ്, നമ്മുടെ പ്രശ്നം കാണപ്പെട കൃപസേങ്ങപ്പ. ഒവ്വൊരു പിള്ളേരും സൊലിത്തറും ഒവ്വൊണ്ടും കർത്താവ് പിള്ളയുടെ മണത്തിൽ പതിയേൻ ദേവനി കൃപസേവീരാക. ആവിയാണവർ നീരെ വഴി നടത്തുങ്കപ്പ. അത് കത്ത് കുളി പ്രേസുനാമത്തിൽ ജപിക്കണം നല്ല പിതാവേ, ആമേൻ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஸோ இப்போதும் கூட இந்த சந்தோஷமான ஜாலியான இந்த மூட்ல கூட நம்ம வந்து சில பாட்டை பாடி நம்ம ஏசப்போ உயர்த்த போறோம். என்ன ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஓ எஸ், வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டை பாட போறோம். சரியா, இது வந்து ஒரு புது சாங். என் கூட நீங்க ஃபர்ஸ்ட் பாடுங்க, அதுக்கப்புறம் அக்காங்கெல்லாம் ஆக்ஷன் பண்ண போறோம். அதை பார்த்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணி ஜாலியா நம்ம டான்ஸ் ஆட போறோம். ஓகே ஓகே, இந்த பாட்டு பாடலாமா? என்ன பண்றீங்களா எல்லாரும்? பிரணாயுமை துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன், என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன், துதித்திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன், துதி திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை துதி திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன் உமக்காயோடிடுவேன், உம்மை துதி திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன் உமக்காயோடிடுவேன். ஜம்பிங் அண்ட் ஆக்ஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவின் சமூகத்திலே எப்போதுமே சந்தோஷம். ஜம்பிங் அண்ட் ஆக்ஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவின் சமூகத்திலே எப்போதுமே சந்தோஷம். துதி திடுவேன் புகழ்ந்திடுவேன், துதி திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை துதி திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன் உமக்காயோடிடுவேன், உம்மை துதி திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன் உமக்காயோடிடுவேன். எப்படி இருக்கு இந்த சாங்? பிடிச்சிருக்கோன்னு நிச்சயமா நான் நம்புறேன். இப்போ அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டீங்க தானே? இப்போ எல்லாரும் ஏஞ்சி ஆக்ஷனோட இந்த பாட்டை பாட போகிறோம். ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு தடவை பாட போகிறோம். நான் அந்த லைன்ஸில் உங்களுக்கு தெரிய வேணாமா? அந்த லைன்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போது ஸோ நான் சொல்ல சொல்ல இங்கே ஆக்ஷன் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே
With my hands lifted, I umai thudi thiduven. Volume raise panni uyathiduven. En kaiyu yathi umai thudi thiduven. Satathai yathi naan uyathiduven. Thudi thiduven, pugazhndhiduven. Thudi thiduven, umai pugazhndhiduven. Umai thudi thiduven, umai pugazhndhiduven. Umai uyathiduven, umakkai odiduven. Umai thudi thiduven, umai pugazhndhiduven. Umai uyathiduven, umakkai odiduven. Adutha solludhu jumping and dancing. So ellarum ukkandite endha nallave irukadhu ella jump panna poringa. Okay, action paakka poringa. Jumping and dancing, aattam paattam kondaattam, appavin samugathile epodume sandosham. Solunga. Jumping and dancing, aattam paattam kondaattam, appavin samugathile epodume sandosham. Thudi thiduven, pugazhndhiduven. Thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai uyathiduven, ummakkai odiduven. Ummai thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai uyathiduven, ummakkai odiduven. Super, ella alaga arumai action panninga. Ippo last of final la namba ellarum sendu jolly ah பயங்கரமா டான்ஸ் ஆடி இந்த பாட பாட போறோம். ஓகே, சோ இப்போ எல்லாரும் இந்த டைம்ல சாங் ஆக்சன்ல தரோவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி? நீங்க நல்லா பண்ண போறீங்களா இல்ல இந்த அக்கங்க எல்லாம் நல்லா பண்ண போறாங்களா பார்க்க போறோம். ஓகே, ரெடி? கிளாப் பண்ணுங்க எல்லாரும். உம்மை துதி திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன். En kaiyu yathi ummai thudi thiduven, satathaiyu yathi naan uyathiduven. Thudi thiduven, pugazhndhiduven. Thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai uyathiduven, ummakkai odiduven. Ummai thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai uyathiduven, ummakkai odiduven. Jumping and action, aattam paattam kondaattam, appavin samugathile epodume sandosham. Jumping and action, aattam paattam kondaattam, appavin samugathile epodume sandosham. Thudi thiduven, pugazhndhiduven. Thudi thiduven, pugazhndhiduven. Ummai thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai uyathiduven, ummakkai odiduven. Ummai thudi thiduven, ummai pugazhndhiduven. Ummai uyathiduven, ummakkai odiduven. ஸோ ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆனீங்க, ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. ஸோ இப்போ கூட நம்ம முக்கியமான ஒரு டைம்குள்ளே வந்திருக்கோம். என்ன டைம் சொல்லுங்கள்? எஸ், நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ண போகிற ஒரு டைம். ஸோ ஏசப்பாவுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? ஸோ எல்லோரும் கண்ணை மூடி உங்களுக்கு எப்படி ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதோ, எப்படி எல்லாம் ஏசப்பா உங்களுக்கு உயர்த்தணும்னு தோணுது, ஏசப்பாவை நல்லவர் சொல்லணும் ஆசைப்பட்றீங்களா சொல்லுங்கள். ஏசப்பா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஏசப்பா ஏசப்பா உங்களை போல் யாரும் இல்லை ஏசப்பா, ஏசப்பா விட நம்மளை நேசிக்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள். எல்லோரும் கண்ணை மூடி சொல்ல போகிறீங்க, உங்கள் கையை உயர்த்தி எல்லாம் கண்ணை மூடுறீங்களா? ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. உங்கள் ரெண்டு கையும் உயர்த்தி சொல்ல போகிறீங்க, ஏசப்பா நீங்கள் எவ்வளோ என்ன நேசிக்கிறீங்க, ஏசப்பா எங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீங்க, ஏசப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் வழிநடத்துறீங்க, ஏசப்பா எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தரீங்களே ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்வீங்களா? ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா சொல்லி நீங்கள் சொல்லும் போதே ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வாயை திறந்து ஏசப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீங்கள் ஒரே உதோட சொல்லி பாருங்கள், ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அதே வார்த்தையை சொல்லி நம்ம ஒரு பாடலை இந்த நேரத்தில் பாட போகிற எல்லா யாரெல்லாம் உண்மையாக ஏசப்பாவை நேசிக்க போகிறீங்களோ நீங்கள் இந்த பாடலை பாட போகிறீங்க, ஏசப்பாட்ட சொல்ல போகிறீங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி. ரெடியாக இருக்கீங்களா? எல்லா கைகளும் உயர்த்தி உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, நேசுவே உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே,
உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே, நேசிக்கிறோம் தகப்பனே. இந்த பாடல் வழியாய் ஆண்டவரே, எங்கள் அன்பை உங்களை தெரிவிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சதுக்காக கொடான கொடி நன்றி அப்பா. எல்லா மகிமையும் துதியும் உம்மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, நம்ம இந்த வார கதையை கேட்கலாமா? என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்தது, எத்தனையோ யுத்தங்கள்லாம் நடந்தது. மோசே மரித்ததுக்கப்புறம் யோசுவா தான் தலைவராக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போனாங்க. வழியில் அவங்களுக்கு யோர்தான் நதி இருந்தது. யோர்தான் நதியை அவங்க ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடையாக ஒன்று இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிகோ பட்டணம். அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க கடந்து போகிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த எரிகோ கோட்டையோட சுவரே 24 அடிக்கு இருந்தது. அதனால் அந்த எரிகோ பட்டணத்தை கடக்கிறது கஷ்டம். அதுலேயும் அந்த எரிகோ பட்டணத்தில் அமலேக்கியர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாக இருந்தாங்க. அதனால் இந்த எரிகோ பட்டணத்தை கடக்கிறதுக்காக யோசுவா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. என்னென்னா, நீ அந்த எரிகோ பட்டணத்தையும் அதில் உள்ள யுத்த வீரர்கள் எல்லாவற்றையும் நான் நீ என்ன பண்ணுவே, கொன்று போடுவ அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த யோசுவா அந்த வாக்குத்தத்தை வைத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு போது ஆண்டவர் யோசுவாக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது என்ன ஆலோசனைனா, அந்த யுத்த வீரர்கள் என்ன பண்ணணும்னா அந்த எரிகோ பட்டணத்தை 7 நாள் சுற்றி வரணும். மொதல் 6 நாள் ஒரு தடவை சுற்றி வரணும். 7வது நாள் 7 தடவை அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து அவங்க எக்காலங்களை ஆசாரியர்கள் ஊதணும். ஒவ்வொரு 7 ஆசாரியர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி நடந்து போகணும். ஒவ்வொரு ஆசாரியர்களோட கையிலையும் எக்காலங்கள் இருக்கணும். அவங்க அந்த எக்காலங்களை ஊதணும். அவங்க அப்படி ஊதும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை ஊதணும். 7வது நாள் அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க 7 தடவை சுற்றி வந்து அவங்க ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த எரிகோ பட்டணத்தில் அவங்க சுற்றி வந்து அதை ஊதும்போது யோசுவா ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ பட்டணம் என்ன பண்ணும், இடிந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார். அதே போல் யோசுவா என்ன பண்ணாங்கன்னா 7 ஆசாரியர்களை தெரிந்து கொண்டாங்க. 7 ஆசாரியர்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆசாரியர்களோட கையிலையும் ஒவ்வொரு எக்காலங்களை கொடுத்தாங்க. அதே போல் உடன்படிக்கை பெட்டியை 7 ஆசாரியர்கள் கொண்டு போகணும். அவங்க என்ன பண்ணணும்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக
முன்பதாக யுத்த வீரர்கள் பாதி பேர் யுத்த வீரர்கள் பாதி பேர் முன்பதாகவும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாகவும் மீதி பேர் உடன்படிக்கை பின்பதாகவும் அவங்க நடந்து அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வரணும். அதே மாதிரி முதல் நாள் என்ன பண்ணாங்க அந்த எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணாங்க அவங்க சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்தோடனே அந்த ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதுனாங்க, ஒரு தடவை ஊதுனாங்க. ஊதி வந்த உடனே அந்த எரிகோ பட்டணத்து ஜனங்கள்லாம் கலக்கமாக இருந்தாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கலக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த யோசுவா வந்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணாங்க அதே மாதிரி அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தாங்க. அதே மாதிரி ஆறு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி அந்த எக்காலங்களை ஊதி வந்தாங்க. ஏழாவது நாள் என்ன பண்ணாங்க ஏழு தடவை என்ன பண்ணாங்க மொதல் ஆறு தடவை சுற்றி வந்தாங்க. ஏழாவது தடவை என்ன பண்ணாங்க சுற்றி வந்த உடனே யோசுவா ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த யுத்த மனுஷர்கள் அது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் நடந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரிக்கும் போது என்னாச்சு அந்த எரிகோ பட்டணம் என்ன பண்ணுது அப்படியே இடிந்து விழுந்தது. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அந்த எரிகோ பட்டணத்தை போய் என்ன பண்ணாங்க கொள்ளையிட்டார்கள். யோசுவா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா அந்த எரிகோ பட்டணத்தில் சாபமாக இருக்கிறது எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜனங்களுக்கு யோசுவா கட்டளையிட்டிருந்தான். அதே மாதிரி ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே போய் அதில் இருக்கிற எல்லா பொண்ணு பொருள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க கொள்ளையிட்டாங்க. அந்த சாபத்தீடான ஒரு காரியமும் அவங்க எடுக்கவே இல்லை. அந்த கர்த்தருக்கு பரிசுத்தமான அந்த பொண்ணு வெள்ளியை மட்டும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க போய் கொள்ளையிட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா குட்டீஸ், என்னன்னா அவங்க என்ன பண்ணலை, அவங்க போய் சண்டை போடலை, அவங்க போய் போராடலை, அவங்க போய் என்ன பண்ணலை, அவங்கக்கிட்ட எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த துதியினால் அவங்க என்ன பண்ணாங்க அந்த எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணாங்க வீழ்த்தினாங்க. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலேயே எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து போய் ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம். ஆனால் இந்த யோசுவா மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு முன்பாக இருக்கிற அந்த எரிகோ போன்ற அந்த தடைகள் எல்லாம் விலகி போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை எப்பொழுதும் என்ன பண்ணணும், துதிக்கணும். அவங்க துதியினால் எப்படி அந்த எரிகோ பட்டணம் வந்து இடிந்து விழுந்ததோ அதே போல் நம்ம துதிக்கிற துதியில் அந்த எரிகோ போன்ற தடைகள் எல்லாம் என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையிலேருந்து அழிந்து போகும். என்ன குட்டீஸ், கதை புரியுதா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்குள்ள மெமரி வர்ஸ் கற்றுக்கலாமா? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். 1 Kings 16:24. இன்னொரு டே சொல்லாமா? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். 1 Kings 16:24. இன்னும் ஒரே ஒரு தடவை கூட சொல்லலாம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். 1 Kings 16:24. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்டிவிட்டி டைம்குள்ளே வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு வாட்ச் பண்ண போகிறோம். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ சொல்கிறேன். ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர், அப்புறம் ஃபெவிகால் அப்படின்னா ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் பென், உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் இந்த எண்டை எடுத்து நம்ம இந்த எண்டோடு வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இந்த கார்னர் எடுத்து இந்த கார்னரோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கார்னர் எடுத்து மிடில் வச்சு மடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த கார்னர் எடுத்து மறுபடியும் மிடில் வச்சு மடிச்சுக்கலாம்.
அப்புறம் இது வந்து நம்ம கட் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ இத எடுத்து நம்ம மறுபடியும் மிடில்ல வச்சு மடிச்சுக்கலாம் அப்புறம் மறுபடியும் இத எடுத்து நம்ம மிடில்ல வச்சு மடிச்சுக்கலாம் நம்ம இப்படி மடிச்சுக்கணும் இப்ப இந்த கார்னர் எடுத்து மறுபடியும் மிடில்ல வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல மடிச்சுக்கோங்க அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்க இந்த கார்னர் எடுத்து நம்ம இங்க வச்சு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணனும் பின்னாடி திருப்பி மறுபடியும் அதே மாதிரி பண்ணனும் இந்த இது எடுத்து நம்ம இப்படி மடிச்சுக்கணும் அப்புறம் அதே மாதிரி இது எடுத்து நம்ம இப்படி மடிச்சுக்கணும் அப்புறம் இந்த ஒன் மட்டும் எடுத்து நம்ம மறுபடியும் மிடில்ல வச்சு மடிக்கணும் அதே மாதிரி நாலு சைஸும் பண்ணிக்கோங்க நீங்க பின்னாடி திருப்பி அதே மாதிரி பண்ணுங்க இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம சோ நம்ம இப்படி விரிச்சோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் சைஸ்ல ஒரு ஷேப் கிடைக்கும் சோ வெச்சுக்கோங்க சோ நம்ம இந்த ஸ்டிக்கர் எடுத்து இது மேலே ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கோங்க அடுத்து நம்ம இந்த ஸ்கெட்ச் பென் எடுத்து உங்களுக்கு வேண்டிய கலர்ல எடுத்துக்கோங்க நீங்க நான் வந்து இந்த ப்ளூ எடுத்துக்கறேன் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் அப்படினா ஹார்ட் போட்டுக்கோங்க நீங்க அவ்வளவுதான் நம்மளுடைய வாட்ச் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா வந்து நீங்க பண்ணிக்கலாம் இத இந்த மாதிரி நீங்களும் வாட்ச் செஞ்சு பாருங்க இது ரொம்பவே ஈஸி தான் உங்க फ्रेंड्सக்கு ஏதாவது बर्थडेனா நீங்க வந்து இந்த மாதிரி gift பண்ணலாம் thank you பரிசுத்தமலை நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே நல்ல வேலைக்காய் நம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சப்பா இந்த நடந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையும் தேவநீர் இருந்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா நம்ம பிரச்சனை இருந்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சொல்லி கொடுத்த ஒவ்வொன்றும் கர்த்தாவே பிள்ளைகளோட மனதில் பதியும் தேவநீர் கிருபை செய்தீரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே ஆவியானவர் நீரே கர்த்தாவே பிள்ளைகளோடு இருப்பீராக அப்படியே தேவன் செய்ய போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்